கடாரதன் அத்தியாயம் முப்பத்து நான்கு விசேஷ அவையும் விபரீத ஏற்பாடும் பௌர்ணமி தினம் மேவிலி பங்கத்தின் கானகத்து கோட்டை சுத்தமான புனற்காடு அது மெல்லிய சாரல் பொழிந்து கொண்டிருந்தது நெடிது உயர்ந்த மரங்களின் உச்சி எங்கு முடிகிறது என்று தெரியாதபடியான தருக்கள் நிறைந்த கானக பகுதி கோட்டையே அப்படி ஒரு வனத்தின் உள்ளேதான் இருந்தது இந்த இடத்தையும் எப்படி பதுக்கி எப்படி தாக்கி கைப்பற்றினாரோ சோழப்படுகினர் அங்கும் உச்சியில் பறக்க விட்டிருந்தனர் கோட்டையை சுற்றிலும் கருங்கற்களால் வேயப்பட்ட சிறு தெருக்களுடன் அமைதியாய் எழுந்து நின்ற ஊரும் வனப்பு மிகுந்ததாக தெரிந்தது அங்கே மக்கள் சாரலிலும் இடைவிடாது பெய்த மழை எமக்கு பகலெல்லாம் துணை செய்யும் கதிரவனைப் போலத்தான் என்பது போல தத்தம் பணியினை செய்து கொண்டிருந்தனர் மாலை தொடங்கிவிட்டிருந்தது வெளிச்சம் தேவை என்று புரிந்து கொண்டது போல சட்டென்று மழையும் நின்று போனது அடுத்த கணம் ஊர் முழுவதிலும் ஆங்காங்கு பந்தங்கள் ஒளிர துவங்கின அது வரிசையாக எரிய துவங்கிய விதம் மலாய் மக்களின் கதை நாயகனான அனல் துப்பும் நாகா ஒன்று நெருப்பு புள்ளிகளை உமிழ்ந்தபடி வேகமாக வருவது போல இருந்தது கோட்டையும் முழுவதுமாக பெற்றது கோட்டையின் உள்ளே அரண்மனை ஆலோசனை மண்டபத்தில் அப்போதுதான் புதிதாக ஒரு கூட்டம் கூடியிருந்தது அன்று அந்த அரண்மனையே கூட நிறைந்து காணப்பட்டது கானகத்து கோட்டை போன்ற இவ்விடத்தின் வாழ்க்கை பழக்கப்படாததால் பொதுவில் சோழ பிரதிநிதிகள் அதிகம் இங்கே தங்க முயல்வதில்லை இப்போதோ சொல்லி வைத்தாற்போல திடீரென சோழ இளவலிடமிருந்து செய்தி வந்து இருந்த ஒரு சிலரும் கிளம்பி சென்றிருந்தபடியால் பெருந்தலைகள் ஒருவருமே இல்லை அதனாலேயே அன்று அங்கே கூடியிருந்தவர் அனைவருமே சற்று இலக்கமாகவே இருந்தனர் நிலவொளி படர்ந்த பெரிய அறை ஒன்றின் மாடத்தை நிறைத்திருந்த அவ் அனைவரும் பெரும் தேசத்தின் மன்னர்கள் என்பது பார்த்த மாத்திரத்தில் தெரிகிறது சிரம பரிகாரங்கள் முடிந்து அணுக்க சேவகர்களை கூட வெளியே அனுப்பிவிட்ட நிலையிலும் கூட்டம் துவங்கிய பாடில்லை அந்த மாடத்தின் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருந்தார் ஸ்ரீ ஜெயபூபதி மகாராஜா ஸ்வர்ண தீபத்து தேசமான ஸ்ரீவிஜய நகரின் மன்னர் நல்ல தேக்கு மரம் போன்ற உடற்கட்டில் பல போர்கள் விட்டு சென்ற நினைவு பரிசில்களாக வடுக்கல் கம்பீரமாக தெரிந்தார் ஸ்ரீ ஜெயபூபதி மகாராஜா வயதின் மூப்பும் அது தந்துவிட்ட அனுபவத்தின் தெளிவும் முகத்தில் தெரிந்தது கூடவே பெருமையும் மற்றைய சிற்றரசர்கள் மீது தான் கொண்ட அசூசியும் தெரிந்தது அவரை தொடர்ந்து இன்னும் ஸ்ரீ விஜயத்தின் பல சிற்றரசர்களும் கீழ்த்திசை தேசங்களின் அரசர்கள் பலரும் அந்த அறையின் பல்வேறு மூலைகளை ஆக்கிரமித்திருந்தனர் அப்போது அரை கதவின் அருகே கட்டியக்காரனின் அறிவிப்பு கேட்டது அது கேட்டு முதலில் திகைத்த அவையினர் பின் சினந்து நின்றனர் அவர்களின் சினத்துக்கு காரணமானவரே வேக நடையில் உள்ளே நுழைந்தார் அவரை கண்ட மாத்திரத்தில் ஸ்ரீ தம்ம நகரத்தின் வஜ்ரபாலன் சீற்றம் மிக கொண்டு தன் உடைவாளை உருவி நின்றான் அவனை போல பலரும் ஆவேச குரல் எழுப்ப பண்ணையின் மன்னர் போன்ற சில வயதிற் பெரியவர்களின் தலையீட்டால் அவையில் அமைதி நிலவியது எனினும் அக்னியாய் ஜொலித்த கண்களோடு வஜ்ரபாலனும் ஜெயசிங்கரும் நின்றனர் சந்திரபானு வேகமாய் முன்னே வந்தான் இது நண்பர்கள் நடத்தும் அவை இங்கே துரோகிகளுக்கு இடமில்லை காரமாக அவன் மொழியவும் புத்திவர்மன் சினந்தான் சந்திரபானு ஜாக்கிரதை புத்திவர்மா சினத்தை தவிர சந்திரபானு இது அணுக்க நண்பர்கள் கூட்டிய அவை என்று தெரிகிறது ஆனால் நான் நண்பன் அல்ல என்பதை அவையை கூட்டியவர் சொல்ல வேண்டும் நீ அல்ல நிதானமான கனீர் என்ற குரலில் பதில் தந்தார் காம்போஜித்து மாமன்னர் சூரியவர்மர் சற்று நேரம் அங்கே அமைதி நிலவியது சூரியவர்மரின் வரவை சற்றும் எதிர்பாராத வஜ்ரபாலன் சற்றே ஆவேசமாக கேட்டான் நீர் ஸ்ரீவிஜயத்தின் நண்பரா சோழ நாட்டோடு சேர்ந்து சதி செய்து ஸ்ரீவிஜயத்தை குதிரி போட்டுவிட்டு நண்பன் என்று சொல்ல நான் கூச வேண்டும் சூரியவர்மரே ஸ்ரீவிஜயமும் கூட நட்பு நாடுகள்தாம் இரு நட்பு நாடுகளுக்கு இடையே போர் மூழும்போது அதன் காரணம் ஏதும் தெரியாத மூன்றாம் மனிதர் நாம் என்ன செய்ய முடியும் ஆனால் அடுத்தவன் இல்லம் எரிவதில் நின்று குளிர்காய முடியும் இனி ஸ்ரீதம்மராஜ நகரம் உம்முடையதுதானே ஜெயசிங்கர் வக்கிரத்துடன் உரைத்ததும் அவர் கண்களை நேரே சந்தித்தார் சூரியவர்மர் பின் உரைத்தார் அது என் சித்தமாயின் இன்று தம்மராஜ நகரத்தின் அரியணையில் அதே வஜ்ரபாலன் அமர்ந்திருக்க காரணம் என்ன சற்று நேரம் அவையே அமைதியில் நிரம்பியது வஜ்ரபாலன் கூட அமைதி காத்தான் அது உண்மைதானே என்பது போல பின் நினைவு வந்தவனாய் எனில் சோழ ஒற்றர்களை உம் மருமான் புத்திவர்மன் சந்தித்தது அதன் பிறகு போர் முடியும் வரையிலுமே யசோதபுரத்தில் இருந்தது அதுதானே அதற்கு என்ன காரணம் போகிறீர்கள் எதற்கும் காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கில்லை இங்கே இன்று நீங்கள் நிற்பது எங்கனமோ அதுபோன்றே நானும் நிற்கிறேன் உங்களை வர செய்த அதே மனிதர்தாம் என்னையும் வர செய்திருக்கிறார் ஆகையால் அப்படியும் காரணம் சொல்ல வேண்டி வந்தால் அதை நான் அவரிடம் சொல்லிக் ஸ்ரீ தம்மராஜ நகரத்தின் மீதான என் எண்ணம் அதை ஈடேற்றுவது எங்கனம் என்பது எனக்கு தெரியும் அதற்காய் மூன்றாம் மனிதரை சூழ்ச்சியாக அழைத்து வர வேண்டிய அவசியம் எனக்கில்லை என்பது இந்த அவையில் அனைவருக்குமே தெரியும் என்ன ஜெயபூபதி மகாராஜா என்னை பலகாலமாய் அறிந்தவர்கள் தாங்கள் நீங்கள் மறந்துவிட்டீர்கள் போல் தெரிகிறதே என்றுவிட்டு பூடகமாக சிரித்தார் சூரியவர்மர் சற்றே சிந்தனைக்கு பிறகு நமக்கும் சூரியவர்மருக்கும் இடையே கருத்து வேறுபாடும் பிறவும் இருக்கிறது என்பது ஒரு இருக்கட்டும் சோழருக்கும் அவருக்குமான உறவு எத்தகையதாயினும் இன்று கீழ்த்திக்கில் சோழர்கள் நுழைவது காம்புஜத்து மாமன்னருக்குமே ஒப்பாக இராது என்ற காரணத்தினால் இந்த அவையில் அவருக்கும் இடம் இருக்கிறது என்றே யாம் கருதுகிறோம் இங்கு நடக்கும் சம்பாஷணைகளும் முடிவுகளும் கீழே தேசங்களின் பொதுவான நலனை சார்ந்தது என்பதால் இங்கு நடப்பது எதுவும் நட்பின் பெயரில் வெளியே செல்லாது என்றால் சூரியவர்மர் இங்கே இருக்கலாம் என்றார் ஜெயபூபதி சூரியவர்மரும் ஒரு மௌன புன்னகையோடு அதை ஏற்றுக்கொண்டார் அதன் பிறகு அவரை எதிர்க்க எவருக்கும் துணிவில்லை மீண்டும் அனைவரும் ஒவ்வொரு மூலையிலும் பதுங்க துவங்கினர் கம்பீரம் கலையாத மிடுக்குடன் நின்ற காம்போஜ தேசத்து ஸ்ரீ மகாராஜா சூரியவர்மர் ஒரு சாளரத்தின் வழியாக நதியின் சலசலப்பை தியானம் போல கண்டு கொண்டிருந்தார் சற்று பொறுத்து பொறுமை இழந்தவனாய் இதென்ன இப்படி அமைதியாக இருப்பது எதற்கு என்று துவங்கி வைத்தான் அனிருத்தன் இங்கே நம்மை அழைத்தவரின் வருகைக்கான காத்திருப்பு மொழிந்தார் சூரியவர்மர் அவர் வருவார் என்று எனக்கு நம்பிக்கையே இல்லை எனக்கும் தான் அவர் இருப்பார் என்ற நம்பிக்கை கூட ஓலையை படிக்கும் வரை எனக்கில்லை ஆமாம் ஆமாம் எங்கே ஒளிந்து கொண்டு இங்கே வர சொன்னாரோ குரல்கள் பல பலவாக ஒலித்தன அவை யாவும் கடாரத்து அரசனின் கீழ் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் பல தேசத்து பிரதிநிதிகளின் குரல்கள் ஸ்ரீவிஜய பேரரசின் மன்னர்கள் மட்டுமின்றி மலைய தீபத்தை அடுத்த பல பெருந்தேசத்தின் மன்னர்களும் அங்கே இருந்தனர் கடாரம் சோழ நாட்டுக்கு சரிந்த போதிருந்தே இது போன்ற கூட்டங்களை அவ்வப்போது ஒவ்வொரு சிற்றரசரும் நடத்துவதுதான் அதிலும் சோழேந்திரர் ராஜாதிராஜர் வந்து நடத்திய விழாவுக்கு பிறகு இது இன்னும் அதிகமானது என்னை பார் என் திறனை பார் என்று காட்டி தன்னை அடுத்த மகாராஜாவாக நிலைநிறுத்திக் கொள்ளும் ஒரு மௌன யுத்தம் ஆனால் இந்த கூட்டம் சற்றே வித்தியாசப்பட்டது காரணம் கூட்டத்தை கூட்டியது இந்த மாளிகையின் அரசன் சந்திரபானு அல்ல அவரது அனுமதியோடு மிக முக்கிய புள்ளி ஒருவரின் பேரால் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இரகசிய கூட்டம் தான் இது அந்த அவையை கூட்டியவரின் மீது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித அபிமானம் இருந்த போதிலும் கூட தத்தம் புகைச்சலை காட்டிக்கொள்ளாமல் விருந்தில் கலந்து கொண்டு அவரது எண்ணத்தை திட்டத்தை எடை போட வந்திருந்தனர் உள்ளூர ஒவ்வொருவருக்கும் இந்த ராஜ்ய குழப்பம் ஒரு வகையில் கடாரத்து அரியணைக்கான தமது உரிமையை காட்டும் அரிய வாய்ப்பாகவே காணப்பட்டது இந்த அரியணை போட்டி வரிசையில் சைலேந்திர வம்சத்தின் வித்தை தாங்கிய வேறு சில இளவரசர்களும் இருந்தனர் மலையூர் மன்னர் பீமசேது ஸ்ரீவிஜய நகரின் மன்னர் ஜெயபூபதி என்று பலரும் அவரவர் தகுதியை காட்டி அவ்வரிசையில் இடம்பெற்றிருந்தனர் அவர்களையும் தவிர்த்து இந்திரபுரத்தின் விக்ரமசிங்கன் சுண்டா தேசத்தின் இளவேந்தன் என்று வெளியாட்களும் பப்பாளத்தின் இளவல் லாமுரி தேசத்தின் இளவரசன் போன்ற ஸ்ரீவிஜய பேரரசின் சிற்றரசர்களும் ஆக அனைவருமே சோழ நாட்டின் வரவினால் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களால் தங்களின் எதிர்காலத்தின் மேலிருந்த எதிர்பார்ப்பில் அங்கே குழுமியிருந்தனர் கூட்டத்தை ஏற்பாடு செய்த சந்திரபானு கூட கதவை ஆவலாய் பார்த்த வண்ணம் இருந்தான் அவனுக்கும் அவனது மாளிகையில்தான் அவை கூட்ட விரும்புவதாக அவரிடமிருந்து ஒரு ரகசிய ஓலைதான் வந்தது ஆவலோடு காத்திருந்தவர்கள் அரை கதவு திறக்கும் ஒலி கேட்டு சற்றே விரைத்து பின் கதவு கொண்ட திசை பார்த்து நின்றனர் கதவை திறந்து கொண்டு வந்தார் அவர் முப்பது தாண்டிய பிராயம் முகத்து புன்னகையால் இன்னும் இளமையாக தெரிந்தது எந்த அலட்டலும் இல்லாத அமைதியான இனிமை பொருந்திய முகம் திண்மையை காட்டிய மெல்லிய உடல்பாகு நித்திய புன்னகை தவழும் முகம் அதில் அப்போதும் இருந்த புன்னகையால் அறையை வெளிச்சமாக்கியபடி வேக நடையில் உள்ளே வந்தார் அவர் வந்தவர் சட்டென்று ஒரு நொடி நின்று அந்த அவையை பார்த்தார் ஒருமுறை அந்த அறையை முழுவதுமாய் வட்டமிட்ட அவர் கண்கள் பளிச்சிட்டன முகம் களிப்பால் மேலும் விகசித்தது அடடா இப்படி உங்களையெல்லாம் ஒரு சேர காண்பது வானத்து விண்மீன்களையெல்லாம் ஒன்றாய் காண்பது போல மனமெங்கும் ஒளி வீசி எத்தனை இன்பம் தருகிறது எனக்கு உளமார்ந்த களிப்போடு அவர் பேசியது அங்கே இருந்தவர்கள் மனதை சற்றே இலகுவாக்கி புன்னகையை வரவழைத்தது வருவது யாரோ என்று எண்ணி பார்த்தவர்கள் வந்தது இவன்தானா என்பது போல விலக துவங்கினர் அனைவரையும் தனித்தனியே வெளித்து வணக்கம் தெரிவித்தவர் பிறகு பொதுவாக சற்றே பொழுதாகிவிட்டது அவை துவங்கிவிட்டதோ தான் எப்போதும் போல காலதாமதமாக வந்துவிட்டேன் போல் இருக்கிறது என்றார் மலையூரின் மைந்தன் அமரதுங்கனின் காலம் தவறாமை மலைய தீபம் தாண்டியும் வெளிச்சம் வருந்த தேவையில்லை குரலிலேயே புன்னகையை தாங்கி கணீரென பதில் வந்தது சூரியவர்மரிடமிருந்து ஆமோதிப்பாய் தலையசித்தபடி முன்னே வந்து பணிந்தார் அமரதுங்கன் பிறகு அவையின் அமைதிக்கு காரணம் யாதோ இன்னும் அவர் வரவில்லை ஓ என்றவன் மீண்டும் முகம் மலர உண்மையில் சோழ சக்கரவர்த்தி ராஜேந்திர தேவருக்கு நான் மிகவும் கடமைப்பட்டவனாகிறேன் அருகே இருந்தால் என் அன்பையும் நன்றியையும் காட்டத் தவறமாட்டேன் அமரதுங்கன் இப்படி சொன்ன மறுநொடி அவையே நிசப்தமானது கத்தி கொண்டு துண்டாக்கி விடலாம் போல கனமான நிசப்தம் அனைவர் முகங்களும் சினத்தால் ஜொலித்தன ஸ்ரீ ஜெயபூபதியின் வாள் வாழ் உரை மீளும் சப்தம் கேட்டது சூரியவர்மர் குரல் கொடுத்தார் அமரதுங்கனின் பேச்சுக்கு சரியான காரணத்தை கேட்டு பின் கையில் வாள் எடுப்பது நலம் அமரதுங்கன் முகம் சங்கடமாக சிவந்தது நல்ல வேளை அரசே எடுத்துக் கொடுத்தீர்கள் இல்லையென்றால் மகாராஜாவின் வாள் என் மார்பை துளைத்து மாடத்து மாமரத்தில் நுழைந்திருக்கும் வேடிக்கையாக பேச முயற்சித்தான் உளராதே அமரதுங்கா நீ பேசியதற்கு வேறு பொருளும் உண்டா ஜெயபூபதி கர்ஜித்தார் இல்லை மகராஜா பொருள் அதுவேதான் ஆயின் காரணம் யாதென்று எதிரியின் கால் பிடிக்க காரணம் ஒரு கேடா அதுதானே பின்னிருந்து பல குரல்கள் எதிரொலியாக தொடர்ந்தன இல்லை மகராஜா நீங்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் உண்மை அதுதான் இத்தனை காலமாய் இல்லாமல் இன்று நீங்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஒரே குறிக்கோளோடு இணைந்து நிற்பது அந்த சோநாட்டு மனநால்தானே உங்களையெல்லாம் இப்படி இணக்கமாகக் காண வேண்டும் என்பது என் நெடுநாளைய விருப்பம் அதனால்தான் அப்படி சொன்னேன் அமரதுங்கனின் பதில் தாங்கிய அசௌகரியமான உண்மை அனைவரையும் ஒரு நொடி திகைப்பில் ஆழ்த்தியது சூரியவர்மர் மெல்ல கேட்டார் மன்னர் பீமசேது நலம அமரதுங்கா என்று சூரியவர்மரின் கேள்விக்கு முகமலர சிரித்தான் அமரதுங்கன் ஆகா தங்களைப் போல நலம் விரும்பிகள் இருக்கையில் அவருக்கு என்ன குறைவு மிக்க நலம் பார்த்தீரா அமரதுங்கனின் சாதுரியத்தை அப்படியே மலையூரோடு காம்புஜத்தின் நட்பை உறுதிப்படுத்திக் கொள்கிறான் நிலைமையை சீராக்கும் முயற்சி போல குத்தி காட்டி யாரோ சொல்லவும் கொள்ளென அனைவரும் சிரித்தனர் இயல்பாய் ஏற்று தானும் சிரித்துவிட்டு இலகுவாகவே பதில் சொன்னான் அமரதுங்கன் இதில் தவறென்ன எனக்கு அனைத்து நாடுகளின் நட்பும் முக்கியம்தான் அனைவரின் அன்பும் தான் இருக்கிறது அது கிடக்கட்டும் இனி என்ன செய்வது என்ன செய்வது இன்னும் எத்தனை நாழிகைதான் பொறுப்பது இனியும் அவர் வருவார் போல எனக்கு தெரியவில்லை வேலையை ஒதுக்கி இந்த காட்டுக்குள் வந்ததே வீண் ஜெயபூபதி மகாராஜா முகத்திலும் பதிலிலும் ஏமாற்றம் தெளிவாக தெரிந்தது அடடா அதற்குள் தளர்வதேனோ மகாராஜா இதுவா காடு இயற்கை ஏற்படுத்திய அழகிய கூடு ஜெயபூபதியின் பேச்சால் முகம் சிவந்த சந்திரபானு அமரதுங்கனின் பேச்சால் முகம் மலர்ந்தான் இனியும் காத்திருப்பது அறிவீனம் அவை கூடியதன் காரணம் யாதாகிலும் இப்போது நீங்களெல்லாம் கூடியிருப்பதும் நன்மைக்குத்தானே நாமே சில விடயங்கள் குறித்து பேசித் தெளியலாமே என்ற அமரதுங்கன் தொடர்ந்து வயதில் மூத்தவர் என்பதால் ஆசானாய் இருந்து இந்த அவையை நீங்களே துவக்கி வைக்கலாமே மகாராஜா என்று ஜெயபூபதியை பார்த்து சொல்லிவிட்டு சரிதானே என்று சூரியவர்மரையும் பார்த்து கேட்டான் கனத்தில் வியந்து புருவம் உயர்த்தினாலும் சூரியவர்மர் மறுத்து எதுவும் சொல்லவில்லை ஒரு பெருமித புன்னகையோடு தலையசைத்த ஜெயபூபதி மகாராஜா தொண்டையை செருமிக் கொண்டு பேசத் துவங்கினார் இந்த அவையை கூட்டியவர் குறித்து முதலில் பேசலாம் அவர் மீது அழியா அபிமானம் இன்னும் யாருக்கெல்லாம் இருக்கிறது கூறிவிட்டு சினத்தோடு தன் பார்வையை நாலாபுறமும் பாய்ச்சினார் மன்னர் சூரியவர்மருக்கு இது யாவும் வேடிக்கையாக இருந்தது போலும் அமைதியாய் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் ஜெயபூபதி மகாராஜாவின் கேள்விக்கு பதிலாய் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் எழுந்த குரல்கள் யாவும் அவரது ஒரு சீற்ற பார்வையில் வெறும் முணுமுணுப்பாகிக் கொண்டிருந்தன ஆயினும் தெளிவாய் எனக்கு இருக்கிறது என்று கூறியபடி புன்னகை செய்தான் அமரதுங்கன் எரிச்சலாக பார்த்தார் ஜெயபூபதி நான் உன்னை கேட்கவில்லை அதெப்படி மகாராஜா என்ற மலையூரின் மன்னர் பீமசேது என் மாமனின் பிரதிநிதியாக வந்திருக்கும் என் அபிப்பிராயம் இந்த அவைக்கு தேவையற்றதாகிவிட்டதா அமரதுங்கா நீ இளையவன் தன்முனைப்போடு நீ செய்வதில் நாட்டு நலன் அதிகம் இருக்கிறது என்றாலும் நீ இன்னும் உலகத்தை அழகானதெனும் கற்பனையாகவே பார்த்து கொண்டிருக்கிறாய் அதுதானே உண்மை அனுதினமும் கானகத்துள் வாழ்வை நடத்தும் பிக்கு தம்ம கூட அப்படித்தான் சொல்கிறார் இன்றை வாள் இந்த நொடியை வாழ் அது அழகானது கிடைத்தற்கு அறியது என்று மேலும் அமரதுங்கா சற்று நேரம் நீ அமைதியாக இருக்க மாட்டாயா ஜெயபூபதி கடுப்புடன் கூறினார் அறைப்பட்டவன் போல அமைதியானான் அமரதுங்கன் சரிதான் மகாராஜா இப்போது சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் அவர் மீது அபிமானம் இப்போது அறையில் முழு அமைதி அதை கண்டு ஜெயபூபதி முகத்தில் ஒரு இளநகை சூரியவர்மர் கூட ஒரு சிரிப்பு சிரித்து கொண்டார் சரி இனி அடுத்த காரியம் தோல்வியின் காரணமாய் சோழ நாட்டின் கீழான ஆட்சியை ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ தற்போதைக்கு கடாரத்து அரியணை உரிமையை மட்டிலுமாவது சோழ இளவல் எவருக்கும் தாரை வார்த்து கொடுக்கக்கூடாது அதில் எனக்கு சிறிதும் விருப்பமில்லை என்ன சொல்கிறீர்கள் கொடுப்பானேன் நம்மிலே உரியவர் காலம் பார்த்து மீண்டு வந்து எடுத்துக்கொள்ளப் போகிறார் அவருக்கு உதவத்தானே நாம் இன்று ஒன்று கூடியிருக்கிறோம் அதற்காகவே அவர் அவையை கூட்டியிருக்க வேண்டும் என்பது என் கருத்து அமரதுங்கனின் அமைதியான பேச்சால் சற்று நேரம் அங்கே மௌனம் நிலவியது அது அந்த கூட்டத்தினருக்கு இது எத்தனை கசப்பான செய்தி என்று சொல்லாமல் சொன்னது எதிர்பாராமல் நடந்த போரும் சங்கரமரின் தோல்வியும் மறைவும் ஒவ்வொருவருக்கு ஒருவர் விதவிதமான நன்மைதான் போலும் என்று நினைத்துக்கொண்டார் சூரியவர்மர் ஏன் அமைதி அப்படி இல்லையா நடந்து முடிந்த ஒன்று குறித்து பேசுவதில் பலன் இல்லை அமரதுங்கா இனி நடப்பதாவது நம் அனைவருக்கும் நலம் பயப்பதாக இருக்க வேண்டும் அதற்கு முதல் படி பழையவை மறக்கப்பட வேண்டும் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக சரியாக சொன்னீர்கள் ஜெயபூபதி தொடர்ந்தார் அப்படியென்றால் அந்த அரியணைக்கு நம்மில் யார் தகுதியானவர் என்பதையும் நாமே முடிவு செய்ய வேண்டியதுதான் மீண்டும் அமைதி அமரதுங்கன் அமைதியாக நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான் ஆகவே நாம் இன்றே இப்போதே அதற்கான நடவடிக்கையில் இறங்க வேண்டியதுதான் ஜெயபூபதி முடித்தார் அது காரம் அமைதியாக இருந்த சூரியவர்மர் கேள்வி தொடுத்தார் நாம் முடிவு செய்வது இருக்கட்டும் அந்த முடிவுக்கு கடாரத்தரையர் என்ன சொல்ல போகிறார் வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்று தன் ஆசனத்தை உமக்கு தருவாரோ அவருக்கும் மேலே ஒருவர் வந்து அமர்ந்திருக்கிறாரே சோழேந்திரன் ராஜாதிராஜன் அவர் என்ன சொல்ல போகிறார் தன் குலக்கொழுந்தை நீக்கிவிட்டு நம்மில் ஒருவருக்கு அரியணையை தருவாரா அந்த குலக்கொழுந்தின் பெருமைதான் ஊரெங்கும் பரவித்திருக்கிறதே ஜெயபூபதியின் ஏளனு சிரிப்பை அழைப்பாய் ஏற்றுக்கொண்டு அனைவரும் சிரித்தனர் ஒருவரின் தகுதியை சரியாக அறியும் முன்னரே அவர் குறித்து அபிப்பிராயம் ஏற்படுத்திக் கொள்வது கொஞ்சமும் சரியில்லை மகாராஜா அமரதுங்கன் அமைதியான குரலிலே எடுத்துரைத்தான் அமரதுங்கன் சொல்வது சரியே சூரியவர்மரும் இணைந்துரைத்தார் எரிச்சலை காட்ட வழியின்றி நின்றார் ஜெயபூபதி பின் அதே வேகத்தில் அப்படியென்றால் அந்த மடச்சிறுவனே மன்னனாக தொடரட்டுமே நாமெல்லாம் அவன் காலடியில் கிடந்து சாகலாம் அப்போது உனக்கு மகிழ்வாய் இருக்குமா அமரதுங்கா என்றார் வெறுப்புடன் அவர் சொல்லவும் அமரதுங்கன் முகம் சட்டென்று விழுந்து போனது என்ன பேச்சு இது இருந்திருந்து தாங்களா இப்படி கேட்பது எதிரியானாலும் அவர் தம் தகுதிக்கு தலைவணங்க வேண்டும் என்பது பண்பு அதை கொண்டு நான் அவர்கள் தகுதியை குறை கூற வேண்டாம் என்று சொன்னேனே ஒழிய அவர்கள் தலையெடுப்பதில்தான் எனக்கு கொண்டாட்டம் என்பது போல பேசுகிறீர்களே அமரதுங்கன் வெகுவாய் கலங்கியது போல ஜெயபூபதிக்குமே தோன்றிவிட்டது போலும் இனி அவன் குறித்த பேச்சு வேண்டாம் அவன் எத்தகைய அசகாய சூரனானாலும் அவன் நமக்கு எதிரி எப்படியும் அவன் அரியணையில் அதிக நாள் நீடிக்க மாட்டான் அங்கே தக்கணத்தில் ஆள் குறைகிறது போலும் இவனை இழுத்து செல்லத்தானே இவன் தமையன் அந்த ராஜாதிராஜன் வந்திருக்கிறான் என்ன சூரியவர்மரே உமக்கு உம் நண்பர் செய்தி ஏதும் அனுப்பவில்லையோ கேலியாக கேட்கவும் சூரியவர்மரும் புன்னகையோடே பதில் சொன்னார் படையெடுப்புக்கு முன்பு தமது முயற்சிகளில் தலையிட வேண்டாம் என்று சொல்லி வந்த ஓலைக்கு பிறகு சோழ தேசத்திலிருந்து எனக்கு யாதொரு செய்தியும் வரவில்லை பின்னே தேவையில்லை என்றால் அவர்கள் ஏன் நம்மை தேடப்போகிறார்கள் சரியான சந்தர்ப்பவாதிகள் வஜ்ரபாலன் அழுத்து கொண்டார் சூரியவர்மர் ஏதும் பதில் கூறவில்லை மாறாக ஜெயபூபதியை நோக்கி வேறொரு கேள்வியை வைத்தார் பராந்தகன் பதவியில் நீடித்திருக்க மாட்டார் என்று உங்களுக்கு என்ன அத்தனை தெளிவு சூரியவர்மரின் இலகு கேள்வியில் ஜெயபூபதியும் குழம்பினார் வேறு எதற்கு அந்த ராஜாதிராஜன் கடல் கடந்து வந்தான் என்கிறீர் காற்று வாங்குவதற்கா ஜெயபூபதியின் கேள்வியில் அவருடைய அபிமானிகள் ஆனந்தமாக சிரித்தனர் சூரியவர்மர் புன்னகைத்தார் தம்பி ஆளும் தேசத்தில் அவனுக்கு இருக்கும் தடைகளை நீக்கி தந்துவிட்டு செல்லும் பணியாகவும் வந்திருக்கலாம் அல்லது நாமெல்லாம் அறியாமல் வேறு ஏதேனும் புது பூதம் கிளப்பும் முயற்சியாகவும் இருக்கலாம் அவர் அப்படி சொல்லவும் அனைவருமே ஒரு கணம் அமைதியாயினர் சோழேந்திரர் வந்து அனைவரையும் கூட்டி நடத்திய விழாவை தொடர்ந்து தங்களுக்கான வாய்ப்பு மீண்டும் பிரகாசமாக இருக்கிறது என்று எண்ணியோர் மனமெல்லாம் சலனப்பட்டது மெல்லிய புன்னகையோடே தொடர்ந்தார் சூரியவர்மர் சரி உங்கள் என்னப்படியே அவர் நம்மில் ஒருவரை அரியணையில் அமர செய்துவிட்டு போவார் என்றே வைத்துக்கொள்வோம் அப்படியும் அவர்கள் சோழ நாட்டின் கீழ் அல்லவா அரசு புரிய நேரும் அதற்கு சம்மதமா இல்லை ஆனால் அது அடுத்த கட்ட சிக்கல் அதை பிறகு பார்க்கலாம் முதலில் அரியணையை தக்க வைத்துக்கொள்வோம் சோழனின் கால் நமது அரசு சபையில் பலமாய் ஊன்றிவிடக்கூடாது புதிய அரசர் மீது அபிமானம் இல்லை என்பதை ஏற்கனவே சோழேந்திரனுக்கு காட்டிவிட்டோம் கொஞ்சமேனும் அறிவிருந்தால் அவன் இந்நேரம் அது குறித்து ஏற்பாடு செய்திருப்பான் அந்த ஏற்பாடு நமக்கு சாதகமாய் இருக்கிறதோ என்னவோ அதற்கு முன் நாம் அனைவரும் ஒருமுகமாக ஒருவரை தேர்வு செய்து அவரை மட்டுமே மன்னராக ஏற்க முடியும் என்று அந்த ராஜாதிராஜனுக்கு தெளிவாகவே உணர்த்தி விடுவோம் இது சரியான பேச்சு ஆகா ஜெயபூபதி மகாராஜா ஜெயபூபதி தான் பலவாறாக ஆமோதிப்பு குரல் எழும்பியது சூரியவர்மர் மீண்டும் ஆட்சேப குரல் எழுப்பினார் நமது கோரிக்கையை கோரிக்கையல்ல முடிவு ஜெயபூபதி வலியுறுத்தினார் ஒரு புன்னகையோடு சரி முடிவு அதை அந்த சோழர்கள் ஏற்காத பட்சத்தில் என்ன செய்வது ஏன் ஏற்காமல் அதற்குத்தானே ராஜாதிராஜன் எங்கள் அனைவரையும் வரிசையில் நிற்க வைத்துப் பார்த்தான் அனிருத்தன் கேட்கவும் ஏளன புன்னகை ஒன்றை உதிர்த்தார் சூரியவர்மர் அனிருத்தா அந்த சோழன் நம்மை வரிசையில் நிற்க வைத்ததன் காரணம் எதுவோ அவனது முடிவும் தான் எதுவாயினும் அது குறித்து நாம் கவலை கொள்ள வேண்டாம் அவனை நம் முடிவுக்கு பணி செய்ய வேண்டியது நம் திறமை ஜெயபூபதி கர்ஜித்தார் அதை எப்படி செய்ய திட்டம் அதைத்தான் நான் கேட்கிறேன் சூரியவர்மர் வலுவாக கேட்டார் நம்மில் ஒருவர் இல்லையெனில் வேறொருவர் ஆயின் அவர்கள் வழியில் யார் வந்தாலும் அவரை அமர அமரவிடாமல் விடுவோம் அவரது குரலில் அனைவருமே அமைதியாயினர் அமரதுங்கன் மட்டும் வினவினான் அகற்றுவது என்றால் அந்த இளைஞனை கொல்வதா தேவை என்றால் அதுவும் அவசியம்தான் சில நாட்கள் முன்பு கடாரத்தரையர் வந்த யானை மதம் கொண்டு காட்டுக்குள் புகுந்துவிட்டது தெரியுமா சூரியவர்மர் திடீரென்று இப்படி சொல்லவும் அங்கே சற்று நேரம் மௌனம் நிலவியது அதற்கும் இப்போது நாம் பேசிக் கொண்டிருப்பதற்கும் யாது சம்பந்தம் எரிச்சலை மறைக்க முயன்றபடி கேட்டார் ஜெயபூபதி சூரியவர்மர் தொடர்ந்தார் அதன் பிறகு மன்னரை எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை அவன் பிழைத்தால்தானே அமரதுங்கன் கேட்டான் ஹம் அரை நாள் பொழுது கழிந்து மாளிகைக்கு தானே தனியே வந்தாராம் சாதாரண விபத்து இதில் என்ன பெரிய மர்மம் விபத்தாகவே முடிவு கட்டியிருக்கலாம் ஆற்றில் மிதந்த பாகனின் கழுத்தில் ஆழமாக இறங்கிய அம்பு இல்லை என்றால் அவையே சில நொடி நேரம் கனமான நிசப்தத்தில் நிரம்பியது பாகன் மீது அம்பு எய்து கொன்று யானைக்கும் மதவெறி ஏற்படுத்தி திட்டமிட்டு மன்னரை காட்டுக்குள் இழுத்து சென்று அவரை கொலை செய்ய விரும்பியவர் இந்த அவையிலும் கூட இருக்கலாம் சூரியவர்மர் மெதுவாக சொல்லி முடிக்கவும் சூரியவர்மரே எத்தகைய குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறீர் என்று தெரிகிறதா அப்படி பார்த்தால் இந்த அவையில் இருக்கும் உங்களுக்கும் தான் கடாரத்தரையன் இறப்பதில் லாபம் ஐயம் தான் விழும் நான் மறுக்கவில்லையே சிறு தோல் குழுக்களோடு புன்னகையோடு சூரியவர்மர் சொல்லவும் ஜெயபூபதியின் மீசை துடித்தது இதென்ன மன்னா கடாரத்தரையர் மீது கொலை தாக்குதல் நடந்ததே எங்கள் எல்லோருக்கும் அதிர்ச்சிதான் இதோ பர்ஹின தீபத்தின் மன்னன் பலகாலம் கழிந்து இன்றுதான் மலைய தீபத்தில் கால் வைக்கிறார் இந்த சதி எங்களில் ஒருவர் செய்திருக்கக்கூடும் என்று நீங்கள் எப்படி குற்றம் சொல்லலாம் அமரதுங்கன் வினவவும் அதுதானே என்று அதற்கொரு முறை சத்தம் எழும்பியது என்ன அமரதுங்கா நான் தவறாக கேட்டுவிட்டேனா சற்று நேரம் முன்பு ஜெயபூபதி மகாராஜா சொன்ன ஆலோசனைதானே இது இப்போதுதான் முடிவு செய்யப்படுகிறதா அல்லது ஏற்பாடுகள் ஏற்கனவே துவங்கிவிட்டனவா என்று அறிந்து கொள்ளும் ஆவலில் கேட்டேன் இதில் என்ன தவறு கண்டாய் அமரதுங்கன் பேசவில்லை சூரியவர்மரே அந்த முயற்சி யாருடையது என்பது இப்போது முக்கியமல்ல நமது அடுத்த முயற்சி சரியாக வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் நமக்கு முக்கியம் அதேபடி நாம் முடிவெடுக்கும் முன்பே அந்த திட்டத்தை செயலாக்கும் திறன் படைத்த ஒருவன் நம்மிடையே இருக்கையில் அடுத்து அவன் என்ன செய்வான் என்று நாம் சிந்திக்க தேவையில்லையா அல்லது அவன் என்னப்படி எப்படி வேண்டுமானாலும் செய்யட்டும் என்று நினைத்து கொள்கிறீரா இரண்டுமே இல்லை அந்த முயற்சி அரசியல் முயற்சியாக இருக்க வாய்ப்பில்லை கடாரத்தரையரை பற்றி உமக்கு தெரியுமா தெரியாதா அவருக்கு ஏற்கனவே இங்கே எதிரிகள் முளைத்தாயிற்று காரணம் எப்போதும் ஒன்றுதான் அது பெண்தான் ஓஹோ பெண்கள் விஷயத்தில் அவன் மோசமானவனா அமரதுங்கன் கண்கள் இடுங்கின ஆமாம் அந்த புறத்தில் தினம் ஒரு புதுப்பன் வேண்டுமாம் அவளுக்கு அது மன்னர் பரம்பரையில் மிகவும் அசாதாரணம் பாருங்கள் சிரித்தபடி சூரியவர்மரே நீங்கள் யார் பக்கம் இருக்கிறீர்கள் எப்பக்கமும் சாயாத சூரியன் இந்த சூரியவர்மன் அப்படியென்றால் நாங்கள் எல்லாம் மகாராஜா மகாராஜா தயவு செய்து இருவரும் அமைதி கொள்ளுங்கள் சினம் தவிருங்கள் எங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லி வழிநடத்தும் நிலையில் இருக்கும் நீங்கள் இருவரும் இப்படி தர்க்கித்துக் கொள்ளுதல் சரியல்லவே அமரதுங்கா இது ஸ்ரீவிஜயத்தின் மான பிரச்சனை காம்போஜத்து மாமன்னருக்கு அதில் அக்கறை இருப்பது போல தெரியவில்லை சூரியவர்மரின் கண்கள் ஒரு நொடி பழிச்சிட்டது அதற்குள் அமரதுங்கன் அதெப்படி மகாராஜா அப்படி சொல்வீர்கள் அவரும் நம்மில் ஒருவர்தானே தவிரவும் தன் தேசத்தின் நலன் மறந்து ஒரு சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி அவர்களை நமக்காக இத்தனை தூரம் நேரில் வந்து பேசிக் கொண்டிருப்பது அவருக்கு ஸ்ரீ விஜயத்தின் மீதான அல்லது கீழே தேசங்களின் மீதான அக்கறையினால்தானே மாண்புமிகு ஸ்ரீ மகாராஜாவின் நோக்கம் என்னவென்று அவர் சொன்னால் ஒழிய நமக்கு தெரியாது அமரதுங்கா என்று ஜெயபூபதி குறிப்பாக நோக்கினார் சூரியவர்மர் எதையும் வெளிப்படுத்தாத புன்னகை ஒன்றை சிந்தினார் சரி அதெல்லாம் போகட்டும் இப்போது காரியத்துள் வருவோம் கடாரத்தரையரை என்ன செய்யலாம் திட்டமிட்டு கொள்ளலாம் பல குரலும் சேர்ந்து சொல்லவும் அமரதுங்கன் கண்களை மூடிக்கொண்டான் என்ன அமரதுங்கா வலிக்கிறதா எத்தனை உயிரை பறித்தார்கள் என் மாமன் உயிரை பறித்த அந்த மூர்க்கனை அகற்றும் பணியே என்னிடம் கொடுங்கள் மகாராஜா சந்திரபானு மூச்சிறைக்க சொன்னான் போரில் எப்படியோ இப்படி கொல்வது என்னவோ எனக்கு இதில் கிஞ்சித்தும் விருப்பம் இல்லை நம் மாமன்னர் சங்கிரமர் இங்கிருந்தால் அவருமே இத்தகைய திட்டத்துக்கு இணக்கம் காட்டமாட்டார் அமைதியான முறையில் அவரை பற்றிய பேச்சை விடு அமரதுங்கா பேராசையாலும் முட்டாள்தனத்தாலும் பேரரசை நிலைகுலைய செய்த அவர் அபிப்பிராயம் இப்போது யாருக்கும் அவசியமில்லை பட்டனவே பதில் கொடுத்தார் ஜெயபூபதி மகாராஜா என் முன்னே ஸ்ரீமகராஜாவைப் பற்றி இப்படியெல்லாம் பேசாதீர்கள் முடி இழந்தாலும் இன்றும் அரியணைக்கு தகுதியானவர் அவர்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அமரதுங்கன் முகத்தில் சீற்றம் அவர் உயிருடன் இருந்தால்தானே மீண்டும் அவையில் மெளனம் உயிருடன் இல்லாமலா இப்படி ஒரு அருமையான கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருப்பார் அருமையான ஏற்பாடு செய்துவிட்டு வரமட்டும் மறந்துவிட்டாரா முதலில் அந்த ஓலை அவரிடம்தான் இருந்து வந்தது என்பதற்கு என்ன உறுதி ஓஹோ நானும் நினைத்தேன் அப்படியும் இருக்குமா பலபாறு கிசுகிசுப்பு பரவியது ஆனால் வேறு யார் செய்திருப்பார் போதும் நேற்றை கிளறுவதில் நாட்டமில்லை எனக்கு நாளைக்கான நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் அதுவே இன்றைய தேவை ஜெயபூபதியும் சமரச முயற்சியாய் சற்றே இறங்கி வந்தார் அத்தனையையும் பார்த்து அமைதியாகவே நின்றார் சூரியவர்மர் ஆம் ஆமாம் ஆமாம் பலத்த ஆமோதிப்பை தொடர்ந்து அமரதுங்கன் மீண்டும் அமைதியானான் சரி இனில் நம்மில் ஒருவரை தேர்ந்தெடுக்கலாம் அதற்கு வெளியாளானாலும் நம்மில் ஒருவரான காம்புஜித்து மன்னர் சூரியவர்மர் நடுமையாக இருக்கட்டும் அழகாக தம்மிலிருந்து ஸ்திரமான போட்டி ஒன்றை பிரித்துவிட்டு சிரித்தார் ஜெயபூபதி புரிந்தவராய் சூரியவர்மரும் குறுநகை புரிந்தபடி தன் நிலையை விளக்கினார் அப்படி பார்த்தால் நான் கூட அந்த தகுதி படைக்கவில்லை ஏனெனில் என் உறவினன் புத்திவர்மனைத்தான் அரியணைக்கு உரியவனாக நான் மொழிய வேண்டியிருக்கும் பிசிறற்று வந்த பதிலால் சற்றே நிலை குலைந்தார் ஜெயபூபதி பெருவீரர் வீரர் உதயாதித்ய மன்னர் வழி வாரிசு சரிபாதி சைலேந்திர ரத்தம் இளவரசர் புத்திவர்மர் அரியணைக்கு உரிமையும் தகுதியும் உடையவர்தாம் அமரதுங்கனின் பதிலில் ஜெயபூபதிக்கு எரிச்சல் மேலிட்டது இவன் சற்று நேரம் வாயை மூடிக்கொண்டிருக்க மாட்டானா என்றும் தோன்றியது சூரியவர்மரோ பூடக சிரிப்பு ஒன்றை உதிர்த்தபடி நின்றார் அதேபடி அப்படி பார்த்தால் சைலேந்திர ரத்தம் எங்கள் உடலிலும் தானே ஓடுகிறது இதோ எங்கள் மகாராஜா ஜெயபூபதியும் கூட கலப்படமற்ற ஸ்ரீவிஜய பரம்பரை அவர் அனுபவமும் புத்திவர்மன் வயதும் ஒன்று பண்ணை இளவரசன் ஜெயபூபதியை நயந்தபடி குழைவு குரல் கொடுத்தான் ஆம் ஆம் ஜெயபூபதியே தகுதியானவர் பலருடைய குரல் உறந்து ஒழித்தது ஜெயபூபதி மகாராஜா பெருமையுடன் சிரித்து கொண்டார் அவர் எண்ணியது எண்ணி அங்கு நடைபெறுவதால் வந்த நிம்மதி அது தொடர்ந்து அவரவர் அவரவருக்கு தேவையான அணுக்கமானவரை வழிமொழிய சற்று நேரத்துக்கு ஆங்காங்கே கூச்சலும் குழப்பமும் மேலிட்டது அதிலே இருவர் மட்டுமே அமைதியை தழுவி நின்றனர் ஒருவர் சூரியவர்மர் மற்றவன் அமரதுங்கன் அங்கு இருந்தவர்களில் சூரியவர்மரின் கண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த புத்திவர்மனை விடுத்து விபரிக்க இயலாத பாவத்தோடு அனைவரையும் பார்த்து கொண்டிருந்த அமரதுங்கனின் மேலேயே நிலைத்திருந்தன கூச்சல் அதிகமாவதும் அதிலே ஜெயபூபதியின் குரல் மிகைப்படுவதும் உணர்ந்தவர் ஒரு குரலில் அனைவரையும் அமைதியில் ஆழ்த்தினார் இன்றைய சூழலில் ஒற்றுமை மிக அவசியம் நம்மில் ஒருவரை நாம் அனைவரும் மனமுவந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் அதனால் அனைவரும் தத்தம் சுயநல போக்கை மறந்தும் சிந்தனை செய்தால் தெளிவான முடிவு பிறக்கும் அந்த தெளிவான முடிவு என்ன ஜெயபூபதியின் குரலில் சினம் நம்மிலே அதிக உரிமையும் தகுதியும் படைத்த ஒருவரை பற்றி நாம் நினைத்து பார்த்தல் அனைவரும் அவரவருக்கு உரியவரை தகுதி படைத்தவர் என்று கருதுகிறோம் ஆனால் தகுதி படைத்தவரின் பிரதிநிதியோ தன் நிலையை காட்டவும் மறுத்து அல்லது மறந்து இருப்பது விந்தையாக இருக்கிறது அதன் காரணம் யாதென்று நாம் உணர வேண்டும் என்றபடி அமரதுங்கனை பார்க்க அனைவர் கண்களும் அமரதுங்கனை சென்றடைந்தன சற்று நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தார் சூரியவர்மர் எனது விருப்பம் என் உறவினன் புத்திவர்மனுக்கு மணிமுடி கிடைப்பதே அதனால் எனக்கு அதிக நன்மை விளைய வாய்ப்புண்டு என்ற போதிலும் நியாயப்படியும் உரிமைப்படியும் இந்த மணிமுடி சங்கரமருக்கு அடுத்து மலையூரின் மன்னரையே சேரும் என்கிறபடியால் அது பீமசேதுவையே சேர வேண்டும் என்பது என் கருத்து அவரது பேச்சின் முடிவில் அவை சற்று மௌனித்தது கண்களில் கனல் தெறிக்க தன் மாமனை முறைத்த புத்திவர்மனும் அங்கு காணப்பட்ட கல்லின் இறுக்கம் கண்டதும் அமைதியானான் எப்போதும் வாய்மை வழி நடக்கும் காம்புஜ தேசத்து மாமன்னன் சூரியவர்மனின் குரலுக்கு எதிர் குரல் எடுக்க எவருக்கும் துணிவில்லை தனது அரியணைக் கனவுக்கு எதிரியான பீம சேதுவுக்கு பதிலாக அன்று அமரதுங்கன் வந்ததிலேயே தன் கனவுகள் நனவாக போவது உறுதி என்று எண்ணிக்கொண்ட ஜெயபூபதி அப்படியும் மிக கவனமாகவே இருந்தார் அதற்கு காரணம் சூரியவர்மர் வயதில் சிறியோன் என்றபோதும் இளமையில் இதே சூரியவர்மரை ஸ்வர்ண தீபத்தில் அருகிலிருந்து கண்டவர் தற்போது பெரும் சாம்ராஜ்யமாக வளர்ந்து நிற்கும் காம்புஜத்தின் பேரரசர் என்ற நிலையில் அவர் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டியிருந்தது அவர் குரலுக்கு மற்றவர்களிடம் இருக்கும் மதிப்பை அறிந்தே அவரை எட்ட நிறுத்தி வைத்திருந்தார் ஆயினும் எந்த நிலை வந்துவிடக் கூடாது என்று பயந்தாரோ கடைசியில் அந்த நிலையே வந்துவிட்ட போது செய்வது அறியாறு சிறந்து நின்றார் இப்போது புத்திவர்மனிடமிருந்து குரல் வந்தது மாமன்னர் சூரியவர்மரை நான் ஆமோதிக்கிறேன் பீமசேதுவே அடுத்த கடாரத்து ஸ்ரீமகராஜா அதன் பிறகு அரை மனதோடும் முழு மனதோடும் ஜெயபூபதி மகாராஜாவை தவிர ஏறத்தாழ அனைவரும் சத்தம் ஆமோதிப்பை தெரிவித்தனர் அப்போதும் அமரதுங்கன் மட்டும் அமைதியாகவே இருந்தான் சூரியவர்மர் அவனை பார்த்து கேட்டார் இப்போதேனும் உனக்கு நிம்மதியாக இருக்கிறதா அமரதுங்கா வாடாத புன்னகை கொண்டவர் முகத்தில் ஒரு வினோத பார்வை மன்னர் சங்கிரமர் இல்லை அடுத்த முறையான வாரிசு மாமா பீம செய்துதான் உரிமையும் தகுதியும் நிரம்பியவர் அல்லது அவரின்றி வேறு ஒருவராயினும் கூட அவர்களால் நம் பேரரசின் நிலை சரியாமல் இருந்தால் அந்த முடிவும் எனக்கு மகிழ்ச்சியே என்றான் அமரதுங்கன் அதன் பிறகும் சில பல விவகாரங்கள் குறித்து விவாதித்துவிட்டு அனைவரும் கலைய துவங்கினர் புத்திவர்மன் சூரியவர்மரிடம் வந்து நின்றான் இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை கடகம் சென்று சோழேந்திரரை சந்திக்கலாம் என்ற என்னிடம் இந்த அவை குறித்து தாங்கள் சொன்னதும் ஸ்ரீதம்ம நகரத்துக்கு நான் ஆசைப்பட்டால் என் மாமன் கடாரத்தையே என் கையில் கொடுக்க நினைக்கிறாரே என்று எண்ணி வானில் மிதந்தேன் ஆனால் ஏன் அந்த அமரதுங்கன்பால் இருக்கும் அளவு அன்பு கூட என் மீது உங்களுக்கு இல்லை அல்லவா மாமா சற்று நேரம் இமைக்காமல் அவனை பார்த்தவர் சிரித்தார் இல்லை உன் மீது அதிக அன்பு இருப்பதால் தான் நான் அப்படி சொன்னேன் புரியவில்லையே கடாரக் கட்டிலில் அமர்வதை விடவும் நீ உயிருடன் இருப்பது எனக்கு முக்கியம் புத்திவர்மா அதனால்தான் இப்படி சொல்லிவிட்டு அவர் எழுந்து செல்லவும் வாய் பிளந்து சிலையாக நின்றான் புத்திவர்மன் சற்று தொலைவில் மாமனுக்கு எடுத்து செல்லும் இன்ப செய்தியால் முகம் விகசிக்க சிரித்து கொண்டிருந்த அமரதுங்கனை வெஞ்சினத்தோடு நோக்கிய இரு கண்கள் சினத்தை அடக்க முடியாமல் திசை திருப்ப விழைந்து அறையை விட்டு அகன்றது அந்த கண்களுக்கு சொந்தக்காரர் ஸ்ரீவிஜயநகரின் மகாராஜா ஜெய பூபதி நள்ளிரவு வேளை அரண்மனையின் வட மூலையில் பல பனை உயரத்துக்கு எழும்பிய ஐந்து நிலை கருங்கள் காவல் கோபுரம் ஒன்று உண்டு என்றும் போல அன்றும் அதன் உச்சியில் வீரனொருவன் கண்காணிப்பில் நின்றிருந்தான் ஊரடங்கிய வேளை வந்திருந்த விருந்தினர் அனைவரும் கூட்டம் விருந்து கேளிக்கைகளும் முடிந்த களைப்பில் நித்திரையில் ஆழ்ந்திருந்த நேரம் இரண்டு கரிய உருவங்கள் அரண்மனையின் இரண்டாம் நிலையிலிருந்து பிரிந்து கோபுரம் செல்லும் வழியில் இருட்டில் பதுங்கியபடி நடந்தன காவல் கோபுரத்தின் வாயிலில் நின்ற வீரன் முதலில் விரைத்து பின் எதையோ கண்டதும் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் சற்று நேரத்திற்கெல்லாம் கோபுர உச்சியிலிருந்த வீரனுடன் அந்த வாயிற் காவலன் வெளிப்பட்டு கதவை காட்டினான் காத்திருந்த இரு உருவங்களும் உள்ளே சென்று கதவை தாழிட்டு கொண்டன சற்று நேரத்தில் அவை கோபுர உச்சியில் நின்றன உச்சி மண்டபத்தின் பெருஞ்சாளரும் வழியாக இருட்டில் கண் பதித்து அமைதியாக நின்றான் அவன் இப்போது என்ன செய்யலாம் தலைவரே தங்களின் ஆணை என்ன கேட்டான் மற்றவன் குரலில் தனிவு அந்த குரலும் கூட அன்றைக்கு கூட்டத்தில் ஒலித்த குரல்களில் ஒன்றுதான் அதை கேட்டதும் மற்றவன் நெடியவன் சிரித்தான் சிந்தனையால் சிதறாத குரலில் சிரித்தான் அவன் என்ன தலைவரே ஏதாகிலும் தவறாக கேட்டுவிட்டேனா எப்போதும் ஒரே கேள்வியை கேட்கிறாயே சற்றேனும் மாற்றி கேட்கக்கூடாதா அமைதியாக நின்றான் மற்றவன் அசடு வழிந்தான் என்று புரிந்து கொண்ட நெடியவன் மேலும் சிரித்தான் அந்த சிரிப்பில் மந்தகாசம் நிரம்பி இருந்தது அதை உணர்ந்து கொண்டவனாய் தலைவரே நடப்பதெல்லாம் தங்களுக்கு சாதகமாக இருப்பது போல சிரிக்கிறீர்களே தவறான அணுகுமுறை எது நடந்தாலும் அவை நமக்கு சாதகமாய் திருப்பிக் கொள்ளப்பட வேண்டும் அதுவே வல்லவனின் வழக்கம் சூரியவர்மர் கிளம்பிவிட்டாரா ஆம் கூட்டம் முடிந்த கையோடு புறப்பட்டு விட்டார் என்ன வேகம் ஏதாவது அலுவலாக இருக்கலாம் ஏதென்று தெரிந்து சொல்லத்தான் நீ ஏதாவது என்று சொல்வதற்கல்ல அவர் விவரம் அறிந்து நாளை சொல் சரி இன்று அவையில் சங்கரமர் வரவே இல்லையே எப்படி வருவார் அவர் பெயரில் ஓலை அனுப்பியது நான் அல்லவா சூரியவர்மருக்கு ஏன் அழைப்பு என்றுதான் எனக்கு விளங்கவே இல்லை அது விபரீதத்தை விலை கொடுத்து வாங்குவது போலல்லவா எனக்கு விபரீதங்கள் எத்தனை பிடிக்கும் என்பது இத்தனை நாளில் நீ சற்றும் உணர்ந்து கொள்ளவில்லையா தவிரவும் இந்த நாடகத்தில் மிக முக்கிய பாத்திரம் அவர் என்பதாலும் அவருக்கு அழைப்பு அவசியமானது சங்கரமரின் வருகைக்காக அனைவரும் காத்திருந்தனர் இன்றும் அவர் பெயருக்கு இருக்கும் மதிப்பை பார்த்தீர்களா இதை மீறியும் நம்மால் முட்டாள் எதிரி பலமாக இருந்தால்தான் நம் திறமையும் அதிகமாக வெளிப்படும் எதிரிதான் எங்கு இருக்கிறான் என்றே தெரியவில்லையே இருக்கிறானா என்றே இருக்கிறான் இருக்கிறான் இல்லாமல் எங்கு போவான் தாங்கள் நேரிலே சென்று தேடியும் கிடைக்காத பதில் அதை மேர்திசை காற்று விரைவில் என் காலடியில் வந்து கொட்டும் கீழ்த்திசையே என் மாயையால் கட்டி போட்டிருக்கிறேன் நான் என் கண்ணில் மண்ணை தூவி அத்தனை இலகுவாக தப்பிவிட முடியாது அவனால் அவன் என்னிடம் வீழ்வது நிச்சயம் சற்றும் உணர்ச்சி மேலிடாமல் அசாதாரண அமைதியுடன் தலைவன் என்பவன் பேசியது கேட்ட மற்றவனுக்கு சிலிர்த்தது ஆனால் அதனால் ஆகக்கூடியது என்ன தலைவரே இங்கே சோழர்கள் வந்ததால் நடப்பிலே ஆயிரம் குழப்பம் குழப்பம் உனக்குத்தான் எனக்கில்லை ஏனெனில் குழப்பங்களை விளைவிப்பவனே நான் தானே சிரித்தான் நெடியவன் உங்கள் திறமையே திறமை தலைவா நெடியவனின் சிரிப்பு நொடியில் தடைப்பட்டது இந்த பொய் நெழுகல் எனக்கு பிடித்தமில்லை ஜாக்கிரதை மற்றவனுக்கு உள்ளே சிலீரிட்டது சரி நமது அடுத்த இலக்கு நீயே சொல் பார்க்கலாம் மலையூரா சரியான பதில் புன்னகையோடு இயம்பியவன் முகத்தில் மேல் பதிந்த அந்த ஒளியில் அந்த அழகிய நித்தில கோவை அசைந்து ஆடியது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்